Hello friends, welcome to our channel, Mr. and Mrs. Papu. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபுட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வெஜிடபிள் குருமாக்கு தேவையான பொருட்கள் ஆயில், ஸோ தேவையான அளவு, ஒரு பிரிஞ்சி இலை, ரெண்டு பீஸ் பட்டை, மூணு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் ட்ரைட் கறி லீவ்ஸ். ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ் கிடச்சிதுன்னா நீங்கள் ஃப்ரெஷ் போட்டுக்கோங்க, எங்களுக்கு கிடைக்காதனால நாங்கள் ட்ரைட் எடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம், அப்புறம் இது வந்து ரெண்டு தக்காளி, கொஞ்சம் தேங்காய் அண்ட் ரெண்டு சில்லி, இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இஞ்சி பூண்டு விழுது, ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ரெண்டு பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி வச்சு அரைச்சிருக்கோம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 1/4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் கொஞ்சம் மஞ்சள் தூள். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கோம், அப்புறம் 2-3 பீன்ஸ், அப்புறம் கேரட் 1, அப்புறம் உருளைக்கிழங்கு 2. ஸோ இதெல்லாமே நம்ம இப்போ ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கொரியாண்டர். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஆயில் போடுவோம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாமா? ஆ, கொஞ்சம் ஊற்றிக்கோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பப்பு குக் பண்ண போகிறாரு. ஓகே, ஆயில் ஹீட் ஆகட்டும். யா, என்ன குக்கு இருக்கோம் இல்லை இல்லை, கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகிட்டு. ஓகே, அந்த ஆயில் காயிற கேப்பில் நம்ம இப்போ தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் தேங்காய், அது இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இது ரெடி பண்ணியாச்சு. ஒரு பிரிஞ்சி, 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய். ஓகே, இது மட்டும் போட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோம். ஓகேவா? இது லைட்டாக குக் ஆன போது இன்னும் மசாலா. ஸோ இப்போ ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கோம், ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த சோம்பு கொஞ்சம் போட்டலாம். ஓகேவா? ஸோ சோம்பு வந்து கொஞ்சம் கலர் மாறிக்கும். வச்சிருந்த கருவேப்பிலை போட்டு அப்படியே லைட்டா அப்படியே பை ஒளிய வணக்கி விட்டலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த ஆனியன், வெட்டி வச்சிருந்த ஆனியன் தூக்கி அதுல போடுங்க, உள்ள போடுங்க ஆனியன் போட்டுட்டு ஆனியன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நல்லா குக் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து கிரேவியோட கன்சிஸ்டன்ட் வந்து திக்காக வரும். இப்போ வணக்கி அரைக்க போகிறோமா? இல்லை, அரைக்கலாம் தேவையில்லை. ஆக்சுவலாக அரைச்சும் ஊற்றலாம், பட் இப்போ நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால நான் தேவையில்லை. வெறும் ஆனியனு, டொமேட்டோ அதை லைட்டாக வதக்கிட்டு உள்ள காய்கறியெல்லாம் போட்டுட்டு மசாலா போட்டு தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு கொதி கூட்டு தேங்காய் போட்ட முடிஞ்சு. ஓகே, சிம்பிள், சூப்பர். ஸோ இது மேக்ஸிமம் உனக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும் கொஞ்சம். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் இந்த ஆனியன் வதங்கும். ஆமாம், இது எல்லாமே சிம்மில் வச்சு வதக்குங்க. ஸோ லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா ஆனியன் சீக்கிரம் வதங்கிடும். வதங்கிடும், கொஞ்சம் லைட்டாக க்ராக் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். ஓகே, இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பாப்போ? நெக்ஸ்ட் என்னன்னா இந்த அளவுக்கு வந்து ப்ரௌனாக வதங்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ள போட்டணும். ரைட். ஸோ அந்த பைப்புலேயே ஒரு நல்ல ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஓகே பாப்பு, நெக்ஸ்ட்டு? ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. ஓகேவா? போனதுக்கப்புறம் அந்த 2 தக்காளி நான் வெட்டி வச்சுருந்தேன்ல, அந்த 2 தக்காளியை போட்டு நல்லா வதங்கணும்.
ஸோ இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மூணுமே வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா குக் ஆனால் தான் கிரேவியோட வந்து உனக்கு கன்சிஸ்டண்ட்டாக வரும். ஓகே. ஸோ அதோட கெட்டியாக வரும்னு சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப தண்ணி இல்லாமல் அந்த மாதிரி வரணும்னா உனக்கு இது எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கும். ஓகே. என்ன பண்ணலான்னா இதை கொஞ்சம் மூடி வச்சு குக் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ நான் இப்போ கொஞ்சம் எடுத்து உணக்கி விட்டுடலாம் மூடி இருக்கிறத. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் குக் ஆகிட்டு இருக்குது, மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் குக்கிங்க்கு, அவ்வளோதான். ஸோ நம்ம வெயிட் பண்ணோம், அந்த கேப்பில் நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நல்லா தக்காளி எல்லாமே ஆல்மோஸ்ட் குக் ஆயிருச்சு, வணங்கிடுச்சு, நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வச்சிருக்கிற மஞ்சள் பொடி எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ எல்லா மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் அப்புறம் தனியாத்தூள் தென் கரம் மசாலா. ஓகே, இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி வெளியில் வந்துச்சா. எண்ணெய் எல்லாம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகா 2, அது கூட காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்கு கலக்கிடு. ஓகே. ஸோ இந்த காய்க்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன், நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கப்போ போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம். அப்புறம் குருமாவுக்கு தேவையான தண்ணி 2 கிளாஸ், அதையும் இதில் ஊற்றிடலாம். அப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம் காய் வேகறதுக்காக. ஓகே, சூப்பர். இப்போ பார்த்திங்கனா கொதிச்சுட்டுக்குதா, இந்த டைமில் வந்து நான் வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் போட்டிருக்கனால இன்னொரு 5 நிமிஷம் நம்ம கொதிக் கொடுவோம். இப்போ காய் வெந்துருச்சான்னு கொஞ்சம் நம்ம செக் பண்ணலாம். காய் நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம பேன் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் வந்துருச்சு வெளியில். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக எண்ணெய் வெளியில் வந்துருச்சு தெரிஞ்சு. ஸோ இதான் வந்து ரெடி ஸ்டேட்னு அர்த்தம். இப்போ வந்து குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி கார்னிஷ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான்.